அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிறது அந்த கொஸ்டினே வேண்டி இல்லை, உங்களுக்கு தெரியும். 50 கேள்வி 50 ஆன்சர், 50 கொஸ்டின்ஸ் 50 ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் அப்படி கொடுக்கணும். எந்த அளவு பதில் முக்கியமோ அதை விட முக்கியம் கொஸ்டின். ஏன்னா கொஸ்டினில் தான் நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க, அதுலேருந்து நீங்கள் ஆன்சருக்கு போகிறீங்க. ரைட், நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்குற கேள்வியில் மோஸ்ட்டாக அந்த கேள்விக்குள்ளேயே ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய. அந்த ஃபிலாசபியாக தான் கேட்குற கேள்வியிலேயே மோஸ்ட்டாக அந்த கேள்விக்கு ஆன்சர் இருக்குங்கிறது உண்மைதான். அந்த ஃபேக்ட் மட்டும் நீங்கள் போடுவீங்க, அந்த கொஷினை அப்படியே நீங்கள் வந்து பண்ணுறப்ப அது ட்ரூத்தாக மாறும். இப்போ ஃபேக்ட் ட்ரூத்தாக மாறுறதுக்கு இந்த கேள்வியை பதிலாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். ஸோ இது இது 50ஓடு நிற்க போகிறதில்ல, இன்னொரு 50 கொஷின் இருக்குது. பட் இந்த 50 கொஷினை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஹோப் ஸ்ட்ரைட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. அப்புறம் வனிதா மேம் ரைஸ் பண்ண சில கொஷின்ஸுக்கு அடுத்த இதில் வகுப்பில் ஒரு 1/2 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பண்ணிட்டு அவங்க ரெண்டு டைப் ஆஃப் கொஷின் ரைஸ் பண்ணாங்க, அது ரெண்டும் முக்கியமான ரொம்ப முக்கியமான கொஷின். அவங்க கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்காங்கிறது எப்படி தெரியுதுன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதே தெரியுது. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு இருக்குது தெரியும், அந்த கேள்வியை வச்சே கண்டுபிடிக்க முடியுது. அந்த கன்ஃபியூஷன் இருக்கணும், அந்த கொஷின்ஸ் கட்டாயமாக வரணும். இஸ்ன்னா என்னன்னா இஸ் மட்டும் தனியாக இருந்தால் ஒன்று, இஸ்ஸோட சேர்த்து இருந்தால் இன்னொன்று. 24 வார்த்தை சொல்லுவோம், டபுள் ஆக்ட் பண்ணதெல்லாம் சொல்லுவோம் முதல் கிளாஸில். அந்த கொஸ்டினை தான் அவங்க வந்து வேற மாதிரி கேள்வியாக கேட்குறாங்க. வெரி குட் ஜாப். ஸோ வனிதா மேம், அந்த 50 கொஸ்டின் நீங்கள் ஆடியோ கட் பண்ணிடலாமா? அருமை. ஸோ நிறைய ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஆடியோலையும். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 50 கொஸ்டின் 50 ஆன்சர் லாஸ்ட் மினிட்லாம் கொடுக்காம கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது ப்ராப்பராக ஏதாவது இன்புட் கொடுக்கறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து கட்டாயம் கொடுத்துருங்க. இந்த 50 கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின் தான், இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப தான் இன்னும் நமக்கு நாலேஜ் டெவலப் ஆகும். ஸோ ஒன்றும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினையும் வேர் ஆர் யூ பார்ன் அப்படின்னா, அவங்க மயிலாடுதுறைனாக்கா வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் மயிலாடுதுறைன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னு கேட்கலாம். இஸ் இட் அ டிஸ்ட்ரிக்ட், வாட் இஸ் த லேட்டஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் தட் காட் ஆடட் இன் தமிழ்நாடுன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். மயிலாடுதுறை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ரைட், ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் எங்கேருந்து வந்தார் அப்படின்னா மயிலாடுதுறையிலேருந்து தான் வந்தார். ரைட், ஒரு பெரிய ரைட்டர் பாலகுமாரன் எங்கேருந்து வந்தாருன்னா மயிலாடுதுறை. அப்போ பெரிய செலிபிரிட்டி ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யாரு தமிழ்நாட்டில்? தியாகராஜ பாகவத். தியாகராஜ அவரு மயிலாடுதுறை தான். அஸ்தாதானிங்க சொல்ற டி ராஜேந்திர கூட மயிலாடுதுறை தான், அவ்வளவு பாப்புலர். ரைட், சோ தேர் ஆர் சோ many சோ many திங்ஸ். சோ நம்மளோட நாலேஜ் லெவலை பொறுத்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம். ஆனா ஒவ்வொரு கொஸ்டினுக்குள்ளயும் 100 அதர் கொஸ்டின்ஸ் புதைச்சு கிடக்கு. சோ அதுதான் அதான் கான்டென்ட், அதுதான் கான்டென்ட். கண்டென்ட் இல்ல, கான்டென்ட். கண்டென்ட்னா திருப்தி, கான்டென்ட்னா உள்ளடக்கம். சோ உங்களோட நாலேஜ் லெவலை பொறுத்து அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். You can push the boundary, right? Definitely. So, not only Mayiladuthurai, but Thiruvarur is a very big place, right? Mayiladuthurai is saying, Thiruvarur is saying, and there are many questions that we raise. It all depends on that, the level of knowledge you have, right? Central University is not in Chennai, right? It's here, right? Thiruvarur is here. What a place it is. So, that is what it is. So, எனக்கு ஆடியோ சில பேர்ட்டு வரமாட்டேங்குது, ஒருத்தவங்க ரெண்டு பேர்ட்டு தான் வரமாட்டேங்குது. எனக்கு கட்டாயமா வரணும். ஆடியோ இருந்தாதான் நீங்க என்ன லேர்ன் பண்ணணும்னா தெரியும். ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு 20 கிளாஸ் கொடுத்தா இருப்பாரு, என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறப்ப அது அவ்வளோ அந்த பேசிக்ஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு. நீங்க ஆடியோ கட் பண்ணி அனுப்புறப்பதான் அந்த ப்ராசஸ் முடிவடையும். முடியும். இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஆர் யூ மேரிட், ஐ ஆம் மேரிட், இந்த ஆம் வந்து இதுல, ஐ ஆம் அடிக்டட், எவ்வளவு சிம்பிளா வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றப்ப எவ்வளவு லேர்னிங் இருக்கும் பாருங்க. அந்த லேர்னிங் எப்படி கேப்சர் பண்ணுவீங்க? இந்த கிளாஸ் டைம் பத்தாது. நீங்க உண்மையிலேயே உங்களோட நீங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் தான் லேர்னிங்க்கு முக்கியமான ஒரு டைம். ரைட், என் நோட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும், உங்க நோட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும், ஆனா ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணாம இருக்கிறப்ப அது டெஃபினட்டா உள்ள போகாது. ரிவிஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ். நீங்க ரிவிஷன் பண்ணலன்னா அப்படியே வேஸ்ட், உங்க டைம் வேஸ்ட், என்னோட டைம் வேஸ்ட். ஸோ நிறைய பாயிண்ட் சொல்லுவோம். யாராவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உடனே ஒரு இது சொல்லுவோம் நம்ம. அது எல்லாமே நீங்க போய் பார்க்கறதுக்கு தான், உங்களுடைய நோட்ஸை போய் பார்க்கறதுக்கு. அந்த கிளாஸ் டைம் இல்லாமல் இன்னொரு டைத்துல முழுமையா அந்த நோட்ஸை பார்க்கறதுக்காக தான் நம்ம அந்த ஆடியோ கேட்கறது. ஆடியோ கட் பண்றது
உங்களுக்காகத்தான், எனக்காக இல்லை. இந்த 50 க்வெஸ்சன், 50 ஆன்சர் எனக்கு வேணும், அவங்கவுங்க ஆன்சர் எனக்கு வேணும். ப்ளீஸ் சென்ட் இட் ஆஸ் குயிக் அஸ் பாசிபிள். ஒரு நாள் டைம் எடுத்துக்கலாம், பரவாயில்ல. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் அனுப்பினாலும் ஓகே தான், ஒன் டே ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ வென்ஸ்டே ரொம்ப தள்ளி போயிட வேண்டாம், பார்த்துக்கலாம். பட் அதர் தன் தட், வென்ஸ்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்டென்ஷனோட நம்ம வருவோம். ஸோ அதில் ஒன்னொழுத்தும் நம்ம வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் ஆயிரக்கணக்கான கேள்விகளை உருவாக்க முடியுங்கிறது தான் உண்மை. அது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அவ்வளவுதானே அப்படின்னு. ஏன்னா கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம், லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்து ரைட். ஸோ நாலேஜ் இஸ் லாங்குவேஜ். ஒரு பாயிண்ட்ல நாலேஜ் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகும், லாங்குவேஜ் நாலேஜா கன்வெர்ட் ஆகும். நாலேஜ் இஸ் லாங்குவேஜ், லாங்குவேஜ் இஸ் நாலேஜ். அகெயின் ரிவிஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஐ வில் சி யூ ஆன் வென்ஸ்டே. இப்ப இதை அனுப்பி விட்டுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.